குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என திமுக எம்பிக்கள் டிஆர் பாலு, தயாநிதி மாறன் முன் ஜாமீன் தாக்கல் குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாதஸ்வர கலைஞர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை அமைச்சர் கடம்பூர் ராஜு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நீதியரசர்களை மட்டுமின்றி ஆர்எஸ் பாரதி ஊடகத்துறையினரையும் இழிவாக பேசியுள்ளதாகவும், இதுபோன்ற பேச்சுக்கள் ஜனநாயகம் அரசியல் அமைப்பிற்கு உகந்தது அல்ல என்பதுதான் அதிமுக கருத்து என்றார். மேலும் திமுகவினர் அரசியல் சாயம் பூசி ஒரு கருத்தினை சொன்னதால் முன்ஜாமீன் கேட்பதாகவும், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் எனவும் விமர்சனம் செய்தார். ஆர்எஸ் பாரதி கைது நடவடிக்கை பற்றி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆர்எஸ் பாரதி கைதுக்கும் அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இது காவல்துறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் எந்த நிலையில் இருந்தாலும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஜாதியை பற்றியோ மதங்களை பற்றியோ பேசக்கூடாது என்ற விதியோடு தான் இந்த அரசியலமைப்பு சட்டமே நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. அது மூலமாக நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். ஜாமீன் விடுதலை ஜாமீன் மட்டும் கிடைத்திருக்கின்றது. அவ்வளோதான், அந்த வழக்கு அப்படியே தான் இருக்கின்றது.